ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு டாசல் சேனல் நான் உங்கள் தோழி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த புட்டு பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே மாவு ரெடி பண்ணி பண்ண போகிறோம் இன்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த பச்சரிசி நல்லா ஊறி இருக்கு இதை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதுல இந்த அரிசியை மேலே போட்டு ஃபேன் காத்துல ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா காய வச்சு நீங்க எடுத்துக்கோங்க இந்த அரிசியை கண்டிப்பா வெயிலில் காய வச்சு எடுக்க கூடாது ஃபேன் காத்துல ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படிலாம் தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஈரை எல்லாமே அந்த துணில நல்லா அப்சர்வ் ஆயிடும் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் காத்தில் நான் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் ஈரம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒற்றளவுக்கு தான் ஈரம் இருக்குது ரொம்ப ஜாஸ்தி இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பிடிச்சா அதிகமாக ஈரமாக இருக்காது லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக குரகுரன் தான் இருக்கும் இப்போ நான் இதை அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ நான் எல்லா அரிசியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு லைட்டாக குரகுரன் இருக்குது இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இப்போ மாவில் எந்த கட்டிகள் இருக்கக்கூடாது அதனால் மாவை வந்து நல்லா உடச்சி விட்டுக்கோங்க கையிலே இந்த மாதிரி நீங்கள் உடைச்சாலும் பரவாயில்ல இல்லைனா நீங்கள் மாவு சலிக்கிற சலடையை வச்சுக்கூடும் அப்புறம் அதில் இருக்க கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம் நான் கையில இப்போ நான் எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் வந்து உப்பு தண்ணி எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் தண்ணியில் அரை ஸ்பூன் உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து உப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க ஒருவேளை கையில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா செல்லடை வச்சு சளிச்சு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் தண்ணியில் கால் கிளாஸ் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு அவ்வளோவா தேவைப்படலை அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் கால் கிளாஸ் தண்ணி யூஸ் பண்ணாலே போதும் லைட்டாக வந்து ஈரப்பசம் இருந்தால் மட்டும் போதும் ஃபைனலாக நான் தண்ணி தெளித்து முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற கட்டிகளை இந்த மாதிரி நான் வந்து உடைச்சி விட்டுக்குவேன் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கால் கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிகள் அதிகமாக இருக்கும் அதை இந்த மாதிரி நான் கையிலே வந்து உடச்சி விட்டுக்கிறேன் ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வச்சு கூட சளிச்சிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை இதை போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளேம் அப்படி மீடியம் ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா நெய்ஃப் வச்சு குத்தி பாருங்கள் நைஃபில் வந்து ஒட்டாமல் மாவு வந்துச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம் அப்படி ஒருவேளை கொஞ்சம் லைட்டாக ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நான் மூடி போட்டு வேக வச்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ புட்டு மாவு நல்லா வெந்து புட்டு ரெடியாக இருக்குது நான் வேறு ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கட்டிகள் எதாவது இருந்துச்சுன்னா அதை கரண்டியிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் அரை கப் துருகுன தேங்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோக்கனட் யூஸ் பண்ணுறப்ப தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் டெசிகேட்டட் கோகனட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால் ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சக்கரை எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் சக்கரை தான் நான் ஆட் பண்ண போகிறேன் கால் கப் நான் வந்து அப்படியே வச்சுடுறேன் ஏன்னா ரோவர் ஸ்வீட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து லைட்டான ஸ்வீட் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு வேளை ஜாஸ்தியான ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சூட்டில் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி வரும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலா பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்த குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு முந்திரி ஐம்பது திராட்சை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் காய் சூப்பரான அரிசி புட்டு எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டினா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அரிசி மாவு இல்லை இல்லாம அரிசியை வச்சு புட்டு ரெடி பண்ணிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் கைஸ் நான் உங்கள் தோடி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்